கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து வேதத்தினுடைய வரலாறை ஆதி முதல் அந்தம் வரை நாம் கற்றுக்கொண்டு வருகிற அந்த வரிசையில் நான் கிருபையின் காலத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிருபையின் காலம் அது மற்ற எல்லா காலங்களை விட விசேஷமான காலம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து நமக்காக சிலுவையில் மரித்து எல்லா ஜாதிகளுடைய சர்வ பூமியினுடைய பாவத்திற்காக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் மரித்து உயிரோடு எழுந்த இந்த நாட்களிலே அது கிருபையின் காலம் அல்லது தேவனுடைய சபையின் காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நியாயப்பிரமாண காலம் அது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம், இஸ்ரவேல் மக்கள் ஒரே கூட்டமாக வசிக்கிற அந்த இடத்தில் மாத்திரம் அது அவர்களுக்கு கூடுமானது. வேறு ஒரு இடத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. ஆனால் கிருபையின் காலம் எல்லா ஜனத்திற்கும் எல்லா இடத்திலும் தேவனை தொழுது கொள்வதற்கான ஒரு காலம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அந்த கிருபையின் காலம் மகா விசேஷமான காலம். கிருபையின் காலத்தில் விசேஷமான காரியங்கள் மூன்று. ஆண்டவர் கிருபையினால எல்லா ஜாதியாரையும் விசுவாசத்தினால் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். எல்லா ஜாதியாரும் பரிசுத்தமடையும்படிக்கு பண்ணுகிறார். இது கிருபையின் கால விசேஷமாக இருக்கிறது. இது எந்த ஜாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தேவனை அறியாதபடிக்கு தூரத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மை இந்த கிருபையின் காலம். அதில் முதலாவதாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம். கலாத்தியர் 3:11 நாம் வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் பிழைக்கிறார்கள். என்ன பிழைப்பு? நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு போகிற ஒரு பிழைப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. ஆதியாகமத்தில் கூட நாம் இதே காரியத்தை தேவனுடைய காரியத்தை இப்படி செய்வதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நமக்காக எழுதப்பட்டும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் இடையில் வந்தது, இடையில் முடிந்தது. இன்றைக்கு விசுவாசத்தினாலே எப்படி ஆபிரகாம் நீதிமானானோ அதுபோல இன்றைக்கு எல்லா ஜாதியாரும் நீதிமானாகுகிற ஒரு கிருபையை நாம் அங்கே வாசிக்கிறோம். எபிரேயர் 2:8 நாம் வாசிக்கும் பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம். ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறபடினாலே எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த இனத்தானாக இருந்தாலும் எல்லார் மேலும் கிருபையாக இருக்கிறபடினாலே அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். அது கிருபையினால் உண்டானபடியினாலே யாரும் விரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கிருபையாய் அதை கொடுக்கிறபடியினாலே அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் இந்த கிருபையின் காலத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பக்கத்து நாட்டுக்காரங்க கூட இஸ்ரவேல் நாட்டு கூட சேர்ந்து இந்த தேவனை ஆராதிக்கலாம் என்று சொல்லி அவர்களால் சேர முடியாது. அவர்கள் விரும்பி இதில் ஒட்டிக்கொள்ள முடியாது. அநேக ஜாதியார் இவர்களுக்கு தேவனுடைய ஆலயத்திற்கும் இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பக்கத்தில் நெருங்குவதற்கும் அவர்களுக்கு அனுமதியே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கோ தேவன் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சேரும்படிக்கான ஒரு கிருபை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அவர் நம்மை பிழைக்க பண்ணுகிறார் என்பது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்கு அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். நாம் ஏதோ
அவர் நம்மை உண்டாக்கின ஏதோ ஒரு வஸ்து என்று சொல்லி, ஏதோ ஒரு பொருள் என்று சொல்லி வைக்காதபடிக்கு நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கத்தக்கதாக அவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக கொடுத்து அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கத்தக்கதான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் தகப்பனாகத்தான் இருந்தார். ஆனால் அநேகரால் அவரை தகப்பன் என்று சொல்லி கூப்பிட முடியாதபடிக்கு காணப்பட்டது. இன்றைக்கோ அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவ்வளவு பேரும் பிதாவை நோக்கி தகப்பனே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த காலத்திலே வைத்திருக்கிறார். அப்போ சில 2:17 அங்கே யோவேல் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளை அங்கே பேதுரு சொல்லும் பொழுது சில கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி அவர் தேவனுடைய ஆவியை ஊற்றி அந்த ஆவியினாலே நாம் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வரப்போகிற காரியங்களையும் தேவனுடைய ஆழமான சத்தியங்களையும் அவருடைய ஆழமான குணாதிசயங்களையும் உணரும்படிக்காக நம்மை மாற்றுகிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளாய் இருக்கிறபடியினால் நாம் தேவனை அறிய முடியும். எப்படி ஒரு மிருகத்தினுடைய ஆவி மனிதனுடைய காரியங்களை அது புரிந்து கொள்ள முடியாது. மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அவனுடைய செயல்முறைகள் சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மனிதனுடைய ஆவி இல்லாவிட்டால் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் 3வதாக அந்த பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் அவர் பிள்ளைகளாக இருப்பது மாத்திரமல்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே இருக்கும்படிக்கு அவர்களை எல்லாரையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாருங்க, பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கிற ஒரு கிருபையை இந்த கிருபையின் காலத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஹாலலுயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட நன்மைகள் அங்கே நமக்கு இல்லாதபடிக்கு இருக்கிறது பார்க்கிறோம். இங்கேயோ பூரணம் உண்டாகும் வரைக்கும் பரிசுத்தமாகிறது இருக்கிறது. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் மறைக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கோ மகா பரிசுத்த ஸ்தலம் திறக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் தைரியமாய் அவரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு இருக்கிறது. நாம் இன்றைக்கு வாஞ்சையோடு கூட நான் இயேசுவோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் இருக்கிற சிங்காசனத்தில் நானும் உட்காரும்படிக்கு எனக்கு ஒரு கிருபை வேண்டும் என்று சொல்லி அதை வாஞ்சித்து மகா பரிசுத்தமடைவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு 1:15-16 நாம் வாசிக்கிறோம், பிதாவை போல பரிசுத்தமாகுகிற அழைப்பு நமக்கு இருக்கிறது. அவர் எப்படி பரிசுத்தமுள்ளாரா இருக்கிறாரோ அதே போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும்படிக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. எனவே நாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகி பிழைப்பது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவது மட்டுமல்ல, அவரை போலவே மாறுகிற கிருபை இது கிருபையின் கால விசேஷமாய் காணப்படுகிறது. இந்த அதிக நன்மையானதை அவர் நமக்கு என்று சொல்லி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண காலத்தில் ஆபிரஹாமின் சந்ததிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்களுக்கு மாம்ச பிரகாரமான சந்ததிகளுக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஆவிக்குரிய சந்ததியாய் விசுவாச சந்ததியாய் காணப்படுகிற ஆபிரஹாமின் பிள்ளைகளாகிய பிரஜாதியாராய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆபிரஹாமின் பிள்ளைகளாய் மாறின நமக்கு அவர் இப்படிப்பட்ட பெரிதான நன்மைகளை அவர் தருகிறாரே. இந்த காரியத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து இதற்காகவே பூமியில் வந்து அவர் பூமியில் வாழ்ந்து அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து ஹல்லேலூயா இவ்வளவு பெரிய நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதே போல அவர் உயிரோடு எழுந்து அதற்கு பின்பாக காணப்படுகிற வரலாறை நாம் இன்றைக்கு சுருக்கமாய் கற்றுக்கொண்டு இந்த கிருபையின் காலத்தினுடைய வரலாறு
அந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவு இந்த இரண்டையும் வேகமாய் பார்த்து நாம் முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பாக மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அதற்கு பின்பாக 40 நாள் வரைக்கும் அவர் அநேகருக்கு தரிசனமானார். கடைசியாக ஏறக்குறைய 500 பேர் இருக்கிற அந்த இடத்துல அவர்களுக்கு நடுவில் மேகத்தில் அவர் எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது 40வது நாள். பஸ்காவுக்கு அடுத்த 40வது நாளிலே நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு அடுத்த நாளிலே அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெரும்படிக்கு காத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை அந்த நாளிலே. இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அந்த 40வது நாளில் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. அப்படிப்பட்ட நாளிலே ஒரு 120 பேர் தேவனுடைய இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்களில் 120 பேர் அவர்கள் காத்திருந்து பரிசுத்தாவியை பெரும்படிக்காக காத்திருந்து அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்படி தரித்திருக்கிற 50வது நாளிலே அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கு பின்பாக 50வது நாளிலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். 50வது நாள் என்பதை தான் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்பது 50வது நாள். அந்த 50வது நாளிலே பரிசுத்தாவியானவர் அருளப்பட்டார். அந்நிய பாஷைகளோடு அவர்கள் பேசி அவர்கள் பல பாஷைகளை பேசி அவர்கள் தேவனை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அது அநேகருக்கு அது குடிகாரர்கள் பேசுவது போல காணப்பட்டது. ஆனால் அவர்களோ பரிசுத்தாவியினால் நிறைந்து அவர்கள் சந்தோஷம் கொண்டாடினார்கள். அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் மறந்து தேவனை துதித்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தாவியின் அந்த நிறைவு அது எவ்வளவு பெரியது. அதை பெற்ற அந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் தைரியம் கொண்டு பிரசங்கம் பண்ணினார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதில், இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்பதில் தைரியம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது. சீஷர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே அவர்கள் தைரியம் கொண்டு பிரசங்கம் பண்ணினார்கள். பேதுரு பயந்தவன், அவன் மறுதளித்தவன். ஆனால் இன்றைக்கோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக தைரியம் கொண்டு பேசுகிறான். அந்த காரியத்தை எல்லாம் அப்போஸ்தல நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம். இது அப்போஸ்தல நடபடிகளில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருடம் வரைக்கும், கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருடம் வரைக்கும் உள்ள காரியங்கள் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பான காரியங்கள் அங்கே எழுதப்படவில்லை. அதற்கு பின்பான வரலாறு நமக்கு வேதத்தில் இல்லை. வேதத்தில் அந்த நாள் வரைக்கும் உள்ள வரலாறு மாத்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் பேதுரு அங்கே அந்த 2வது அதிகாரத்தில் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினான். 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் தைரியம் கொண்டு பேதுருவும் யோவானும் ஒரு சப்பானியை குணமாக்கினதினாலே அங்கே எருசலேமிலே பலத்த சாட்சி சொல்லும்படிக்கு அங்கே கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர்களை சிறையில் போட்டார்கள். அன்றைக்கு சிறைச்சாலை கதவை திறந்து தேவதூதன் அவர்களை, நீங்கள் போய் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் மீண்டுமாய் போய் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். நாள் அந்த எருசலேம் பட்டணமெங்கும் எல்லாருக்கும் பயம் பிடித்தது. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறபடினாலே அவருடைய சீஷர்கள் இப்படிப்பட்ட பலத்த அற்புதங்களை செய்கிறார்கள் என்று எல்லாம் சொல்லி அங்கே சாட்சி உண்டாயிற்று. அப்படிப்பட்ட நாட்களிலே 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே ஸ்தேவான் என்கிற ஒரு வாலிபன், அவன் கர்த்தரைக்காக சாட்சி வல்லமையாய் சாட்சி சொன்னபடியினாலே அவனை கல்லறிந்து கொன்று போட்டார்கள். இப்படியாய் துன்பப்படுகிற நாட்களாய் மாறிவிட்டது. ஒரு சில நாட்களுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்பட்டார்கள். ஆனால் மறுதளிக்கிறவர்கள் இல்லை. அநேகர் கர்த்தருடைய சபையில் சேர்ந்தார்கள், ஆயிரமாயிரமாய் சேர்ந்தார்கள். அந்த நாட்களில் இருந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர்களோ விசுவாசத்திற்காக ஜீவனை கொடுத்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லியும் அவ்வளவாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள்.
ஆனாலும் அவர்கள் உறுதியாக இருந்ததை பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் வரைக்கும் நாம் அநேக பேதுருனுடைய ஊழியத்தை குறித்தும், கொஞ்சம் யோவானுடைய ஊழியத்தை குறித்தும், கொஞ்சம் பிலிப்பு என்கிற அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை குறித்தும் நாம் அங்கே வாசிக்கிறோம். பல காரியங்கள், 9வது அதிகாரத்தில் சவுல் என்கிற அந்த ஸ்தேவானை கொல்லும்படிக்கு அவனும் சம்மதித்திருந்த அந்த சவுல் என்கிற வாலிபன், அவன் தேவனை கண்டு கொண்ட அந்த தமஸ்கு பட்டணத்தில் தேவனை கண்டு கொண்ட ஒரு காரியத்தை நாங்கள் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10வது அதிகாரத்தில் பேதுரு புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே கொர்நேலிய வீட்டார் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதை நாம் அங்கே வாசிக்கிறோம். 11வது அதிகாரத்தில் அந்தியோகியா என்கிற இடத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, கிரேக்கர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் உண்டாயிற்று. அது முதலாவது புறஜாதியார் சபை போல நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் ஒரு கிறிஸ்தவ சபை, புறஜாதியாரால் நடத்தப்பட்ட ஒரு சபை, அது அந்தியோகியா. அந்த புறஜாதியார் தான் அங்கே விசுவாசிகளாய் அநேகர் இருக்கத்தக்கதான ஒரு சபை. அவர் அந்தியோகியாவில் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது முதல் 11 அதிகாரங்கள். அதில் முதல்ல சபை வளர்ச்சி எருசலேமில் நடந்தது. அதற்கு பின்பாக எருசலேமிலிருந்து துன்பம் ஏற்பட்டபடியினாலே சிதறப்பட்டு பிலிப்பு அநேக இடங்களிலே போய் ஊழியம் செய்தார். சவுல் தமஸ்கு அந்த கிறிஸ்தவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர் பல இடங்களிலே உண்டானார்கள். பேதுரு கொர்நேலியு வீட்டில் போய் அங்கே கொர்நேலிய வீட்டில் அவங்க பிரசங்கம் பண்ணினபடினாலே அங்கே அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களானார்கள். அவர்கள் எல்லாரும் புறஜாதியார். அங்கே 10வது அதிகாரத்திற்கு பின்பாக நாம் புறஜாதியாருக்கு நடந்த ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். புறஜாதியாருக்கு சுவிசேஷம், முதல்ல சபையில் சுவிசேஷம், எருசலேமில் சுவிசேஷம், மற்ற எல்லா இடங்களிலும் சுவிசேஷம், ஆனால் யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷம். பின்பாக புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு புறஜாதியாருக்கு என்று சொல்லி சபைகளும் உண்டானதை நாம் முதல் 11 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக 12வது 13வது அதிகாரங்களிலிருந்து நாம் வாசிப்பது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்கள். பவுல் அப்போஸ்தலன் அவருடைய ஊழியம், முதலாவது ஊழிய முதல் அவர் மூன்று முறை அவர் சுவிசேஷ பிரயாணம் போனார். முதல் பிரயாணம் அது, அதை குறித்து நாம் 13-14 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அவர் முதல் முறை ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளாக போனார். இரண்டாவது முறை 18வது வசனத்திலிருந்து 16-18 வரைக்கும் வாசிக்கிறோம். அது இன்னொரு பெரிய சுற்று. அது மூன்றாவது சுவிசேஷ பயணம், 19வது அதிகாரத்திலிருந்து 20வது 21வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். மூன்றாவது சுற்று அவர் இங்கேருந்து கிளம்பி இப்படி தூரம் போய் எவ்வளவோ திரும்ப சுற்றி திரும்பவும் எருசலேமுக்கு வந்தார். அந்த எருசலேமுக்கு வந்த பொழுது, மூன்றாவது முறை வந்த பொழுது அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது வரைக்கும் ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அந்த யூரோக்ளிதோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த கடல் காற்று வீசி அந்த கப்பல் அவர் பிழைப்போம் என்று சொல்லி நம்பிக்கையில்லாத காலமாய் மாறின அந்த நாட்கள், அது கடைசியாக ரோமாபுரி பயணம். இதெல்லாம் சவுல் பவுலின் ஊழியங்கள். அது 28வது அதிகாரத்தோடு நமக்கு முடிகிறது. இதோடு வேதத்தில் கிறிஸ்தவர்களுடைய வரலாறு அல்லது கிருபையின் கால வரலாறு இதோடு எழுதி முடிக்கப்பட்டிருக்கிற அதற்கு பின்பான காலங்கள் வரலாறு பைபிளில் எழுதப்படலை. இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்ப்பது நமக்கு அவசியம். பேதுருவின் ஊழியங்கள் முதலாவது பகுதி, இரண்டாவது பகுதி பவுலின் ஊழியங்கள். அந்த பவுலின் ஊழிய நாட்களிலே அப்போஸ்தலர் 15வது அதிகாரம், அது ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம். அது எருசலேமிலே அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகிய யாக்கோபு என்கிற அந்த அப்போஸ்தலனும் சேர்ந்து, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தீர்மானம் எடுப்பதற்காக கூடி வந்த ஒரு நாள். அந்த கவுன்சில்,
அல்லது ஆலோசனை கூட்டம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமான காரியமாயிருக்கிறது. கிருபையின் காலத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். அந்த எருசலேமில் நடந்த ஆலோசனை கூட்டம் அப்போ சில 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கேள்வி, என்ன, எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? அப்போ சில 15வது அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். விருத்த சேதனமும் மோசேயின் ஆகமங்களும் அல்லது நியாயப்பிரமாணங்களும் கை கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவு நாளும் தேவன் வெளிப்படுத்தின நியாயப்பிரமாணம் இருக்கிறதே, மோசேயினால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதே, விருத்த சேதனம் என்று சொல்லி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்று சொல்லி சொல்லப்பட்ட உடன்படிக்கையின் அடையாளம் ஒன்று இருக்கிறதே, இதை கை கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அங்கே அந்த அந்த காரியத்தில் ஒருவர் ஒருவர் பண்ணின வாக்குவாதங்கள் அல்லது ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்ட அந்த பயங்கரமான, எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை, நியாயப்பிரமாணத்தை எப்படி விடுறது, நியாயப்பிரமாணத்தை எப்படி விட முடியும்? மோசேயினால் அங்கே சீனாய் மலையிலே தேவனால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட காரியம் அல்லவா, அதை எப்படி கைவிடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் அதற்காக போராடி பேசினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதம் உண்டானது. 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வாக்குவாதத்தை தீர்த்து வைப்பதற்காக ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது. அது 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் முதலாவது பேதுரு பேசினார். பேதுரு பேசி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டாம், நான் கொர்நேலியின் வீட்டிற்கு போனேன், அங்கே நான் பிரசங்கம் பண்ணினேன், புரஜாதியாருக்கு தேவனுடைய ஆவி அருளப்பட்டது, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள் அல்ல, ஆனால் தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டது, எனவே நியாயப்பிரமாணம் தேவனுடைய புரஜாதியாருக்கும் தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டபடியினாலே புரஜாதியார் தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி பேதுரு பேசினார். அதற்கு பின்பாக பவுலும் பர்னபாவும் அவருடைய ஊழியங்களிலே நடந்த எல்லா காரியத்தையும் விவரிக்கிறார்கள். பவுலும் பர்னபாவும் முதலாவது ஊழிய பிரயாணத்தில், பவுலுடைய முதல் பிரயாணத்தில், அவர்கள் ஒவ்வொரு ஊரிலையும் போய் சுவிசேஷம் சொன்னதும், தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டதும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதும், அவர்கள் விசுவாசிகளாய் வாழ்வதும், பரிசுத்தமாய் ஜீவிப்பதுமான எல்லா காரியங்களை குறித்த சாட்சிகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இதையெல்லாம் கேட்டு அங்கே கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு அவர் ஒரு தீர்மானம் சொல்கிறதை பார்க்கிறோம். அது 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அந்த அந்த வசனங்களில் அவர் அந்த யாக்கோபு அவருடைய தீர்மானம் சொல்லுகிறார். அவர் தீர்மானம் சொல்லுகிறபடினாலே அவர் தான் அன்றைக்கு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தலைவராக இருந்தார் என்று சொல்லியும் சொல்லுவது உண்டு. ஏனென்றால் எல்லாரும் பேசினார்கள், பேசின் முடிவில் அவர்கள் அவர் யாக்கோபு ஒரு தீர்மானம் சொன்னார். அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் ஒரு நிருபம் அனுப்பினார்கள். புரஜாதியாராக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிருபம் அனுப்புகிறார்கள். அந்த நிருபத்தில் இருந்த தீர்மானத்தின் விவரம் 24வது வசனம் 28வது வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். 24வது வசனம் 28வது வசனம் நாம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே 24வது வசனத்தில் வாசிக்கிற, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு, நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே. பாருங்கள், கேள்வி வந்து ஒரு கேள்வி, விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அநேகர் அதற்காக வைராக்கியம் உள்ளவர்கள், சவுல் கூட அப்படிதான் வைராக்கியம் உள்ளவனாய் தான் இருந்தான். ஆனால் தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற பிறகு நியாயப்பிரமாணம் முடிவடைந்தது, நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி சொல்லும் பொழுது, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் பிரமாணத்தை குறித்து இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் பிரமாணம் அது அந்த நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்த ஒரு பிரமாணம். எனவே தான்
இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு லெட்டர் எழுதுறது நல்லதுன்னு சொல்லி நினச்சி நாங்கள் உங்கள் லெட்டர் எழுதி எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்ககிட்ட நான் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு 28வது வசனத்தில் சொல்லி எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. நான்கு காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். விருத்த சேதனத்தையும் அல்ல, நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டியதல்ல, ஒரு நான்கு காரியங்கள். அதில் காரியம் முதல் காரியம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விக்கிரகம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிட்றது, இந்த ரெண்டுக்கும் விலகி இருக்கணும். விக்கிரகங்களுக்கும் விலகணும், விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவைகளுக்கும் விலகணும். விக்கிரகத்தை வைத்து கொண்டும் இருக்கக்கூடாது, விக்கிரகத்திற்கு படைத்த பொருட்களை சாப்பிடுவதும் கூடாது. இரண்டாவது, இரத்தத்திற்கு எந்த மிருகத்தின் கறியை கூட சாப்பிடலாம், ஆனால் மாம்சத்தை சாப்பிடலாம், ஆனால் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. கொலை செய்யக்கூடாது, மனிதனை கொலை செய்யக்கூடாது, மிருகத்தினுடைய ரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது. இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும், ஒரு மிருகம் அதை நம்ம சாப்பிட்றதுக்காக அடித்து சாப்பிடலாம், ஆனால் தானாக செத்து போனது, ஆக்சிடெண்ட்டில் செத்து போன மிருகத்தினுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, நெருக்குண்டு செத்தது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் ரத்தம், நெருக்குண்டு செத்தது. விக்கிரகங்களுக்கு படைத்ததுன்னா விக்கிரகத்தையே ஏற்றுக்க செய்ய, விக்கிரகத்தை வணங்குறதும் கூடாது, விக்கிரகத்தை படைத்ததை சாப்பிடவும் கூடாது. ரத்தம் சொல்லி சொல்லும் பொழுது நம்ம மனிதனுடைய ரத்தத்தை சிந்தவும் கூடாது, நம்ம வந்து மிருகங்களுடைய ரத்தத்தை சாப்பிடவும் கூடாது. நெருக்குண்டு செத்தது, தானாய் செத்தது, வியாதி வந்தோ அல்லது ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு செத்ததோ இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, நெருக்குண்டு செத்து. ஆனால் சாப்பிடுவதற்குன்னு சொல்லி அடித்து சாப்பிட்றது நம்ம அடித்து சாப்பிடலாம். நெருக்குண்டு செத்ததற்கு நாம் நான்காவதாக வேசித்தனத்திற்கு, வேசித்தனம் என்று சொல்லி எந்த காரியமாக இருந்தாலும், விபச்சாரமாக இருந்தாலும், அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. இதுதான் லெட்டர். எங்களால் கட்டளையிடப்படாத சிலர் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் வந்து சொல்கிறோம் இந்த நாலு காரியத்துக்கு நீங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்மானம் எழுதப்பட்டு அது லெட்டராகவும் எழுதப்பட்டதை அந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவாக நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியமானது. இது உண்மையாகவே வேதத்தில் தெளிவாய் விருத்த சேதனமும் நியாயப்பிரமாணமும் முடிவு பெற்றது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை நாம் இப்பொழுது வாசித்தோம். இப்படிப்பட்ட நாட்களுக்கு பின்பாக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நாம் அங்கே கிபி 70வது வருஷத்து வரைக்கும், அதற்கு முன்பான வரலாறு வரைக்கும் தான் பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அதற்கு பின்னால் இருக்கிற புஸ்தகங்கள்லாம் நிருபங்கள், அது அந்த அந்த நாட்களிலேயே எழுதப்பட்டவைகள். கிட்டத்தட்ட கிபி 70க்கு முன்னாலேயோ ஒரு சில புஸ்தகங்கள் வேணால் பின்னால் எழுதப்பட்டிருக்கலாம். மற்றபடி அது எல்லாம் அப்பொழுது எழுதப்பட்டது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரம்தான் இனிமேல் வரப்போகிற வரலாறை குறித்து சொல்லுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வரலாறு எத்தனை ஆயிரம் வருடங்கள், 2000 வருடங்களாக காணப்படுகிற இந்த நாட்களை குறித்து நாம் வேதத்தில் வரலாறு எழுதப்படவில்லை. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 400 வருடங்களுக்கு வரலாறு எழுதப்படவில்லையோ அதே போல இங்கேயும் எழுதப்படவில்லை. அதற்காக இதை பற்றி வேதத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. இந்த நாட்கள் எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிருபையின் காலத்துக்கு ஒரு நாள் கணக்கு இல்லை என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. கிருபையின் காலம் எத்தனை வருடம் கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு இத்தனை வருடம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஆன்சர் கிடையாது. நிறையா பேர் பைபிளில் இப்படிலாம் இருக்குது, அதனால் இது மொத்தம் 6000 வருஷம், அப்புறம் 7000 வருஷம் அப்படிலாம் சொல்லி ஏதோ ஒரு கணக்கெலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு கணக்கு பைபிளில் இல்லை. பைபிளில் அந்த நாள் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் வழிய, பைபிளில் இது இருக்குது நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் நமக்கு சொல்லப்படலை. எனவே இன்னைக்கு நாட்கள் அநேகர் சின்ன நாளைக்கு வந்துடும், நாள் கழித்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து
மரித்ததற்கு உயிரோடு வந்ததற்கு பின்பாக இருந்து இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக உள்ள வரலாற்றை இந்த படத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது யூதர்களுக்கு மாத்திரம் வேத வசனங்கள் போதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார். அதற்கு பின்பாக புரஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புரஜாதி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இப்படி கிறிஸ்தவர்கள் என்பது அப்போஸ்தலருடைய நாட்களிலே இருந்து அப்போஸ்தலருடைய நாட்கள் முடிந்ததற்கு பின்பாகவும் அவர்கள் ஆங்காங்கே சபைகள் இருந்து நடந்து கொண்டிருந்தது. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்தாபனம் என்று சொல்லி ஒரு ஸ்தாபனம் கிடையாது. அவர்கள் எல்லா ஊர்களிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்தந்த ஊரில் சபைகள் இருந்தது, அந்தந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு சொல்லுவது போல இவங்க இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு கிடையாது. அப்படி பாகுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லப்பட்டவர்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட கூட்டம். ஆனால் ரோம் அரசு அதில் அங்கே கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக 380 வருஷத்தில் ரோம அரசர் ஒருவர் அவர் கிறிஸ்தவ மதத்தை ரோம அரசு மதமாக மாற்றிவிட்டார். எனவே தான் இன்றைக்கும் ரோம கத்தோலிக்கர்கள் என்று சொல்லி, கத்தோலிக்கர் என்று சொல்லி சொன்னால் பரிசுத்தர்கள் என்று சொல்லி அர்த்தம். அவர் ரோமபுரியை சேர்ந்தவர்களால் ரோம கத்தோலிக்கர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர். ரோம கத்தோலிக்கர்கள் என்று சொல்லி அவரது ரோம அரசனுடைய மதமாக மாற்றப்பட்டது. எனவே தான் இன்றைக்கும் ரோம கத்தோலிக்கர்களுடைய தலைவராகிய போப் ஒரு ராஜாவை போல இருக்கிறார். அவருக்குன்னு சொல்லி ஒரு நாடு, அவருக்கு என்று சொல்லி இராணுவம் என்று எல்லாம் ஒரு ராஜாவை போல. ஏனென்றால் அது அரசு வம்சத்தில் வந்தவர்கள், அரசை சார்ந்து வந்த சமயம். அப்படி அவர்கள் ரோம கத்தோலிக்கர்களாக இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட ரோம கத்தோலிக்கர்களில் கிழக்கு ரோம கத்தோலிக்கர்கள், மேற்கு கிறிஸ்தவர்கள், கிழக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் என்று சொல்லி ரஷ்யா துருக்கி இந்த நாடுகள் சம்பந்தமாக இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க தனியாக பிரிந்து அங்கே ரோமபுரியை வைத்து இருக்கிற ஒரு சபையும் இங்கே இருக்கிற சபையுமா இரண்டாக பிரிந்தார்கள். இவர்கள் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லியும் அவர்கள் ரோம கத்தோலிக்கர்கள் என்று சொல்லியும் இப்படியாக இரண்டாக பிரிந்தது. ஆனால் இவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 1139 வருடம் வரைக்கும் அந்த கிறிஸ்தவர்கள், ரோம கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றிலும் திருமணமானவர்கள் அவர்கள் ஃபாதராக இருந்தாங்க. ஆனால் 1139 வருடத்திற்கு பின்பாக அவர்கள் கல்யாணம் பண்ணாதவங்க தான் ஃபாதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாறுதல் அங்கே அவர்கள் அமைப்பிலே உண்டானது. இப்படியாய் அவர்கள் கிழக்கு மேற்கு பிரிவு என்று சொல்லி பிரிக்கப்பட்ட நாட்கள், அதற்கு பின்பாக திருமணமாகாதவர்கள் தான் அங்கே அந்த சபையில் ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே மாற்றப்பட்டது. ஆனாலும் அங்கே ரோம அரசர்கள் அதை எடுத்த நாள் முதற்கொண்டு அவர்கள் சிலை வழிபாட்டை அதோடு சேர்த்து விட்டார்கள். யூத கிறிஸ்தவர்கள், புரஜாதி கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சிலை கிடையாது. ஆனால் ரோம கத்தோலிக்கரில் சிலை வழிபாடு உண்டு. இவர் சிலை வழிபாடை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே முஸ்லீம்கள் என்று சொல்லி இன்னொரு ஒரு அமைப்பு, ஒரு மதமும் உண்டானது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக 610 வருடத்தில் தான் அவங்க முஸ்லீம்கள் என்று சொல்லி ஒரு அமைப்பு உண்டானது. அது வரைக்கும் முஸ்லீம்னு சொல்லி ஒருத்தரும் கிடையாது. அவர்கள் முஸ்லீம் சொல்லி சொல்லப்பட்டவர்கள், சொல்ல ஆரம்பித்தவர்கள் அதற்கு முன்பாக சிலை வழிபாடு பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்பாக இது முஸ்லீம் என்று சொல்லி ஒரு அமைப்பும் அங்கே நபிகள் வழியாக வந்ததை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே கிட்டத்தட்ட 1500 வருடத்திற்கு பின்பாக ரோம
கிறிஸ்தவர்கள் அதில் இருக்கிற சீர்குலைவுகளை எல்லாம் பார்த்து சீர்திருத்துகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வரலாற்றில் அநேகர் எழும்பினதை பார்க்கிறோம். அதில் விசேஷமாக லூத்தர் என்கிற ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க பாதிரியார், அவர் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் அநேக காரியங்களை வேதத்தில் இருக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து வேதத்தில் இருக்கிறவைகளும் ரோம கத்தோலிக்கர்கள் செய்கிற காரியங்களிலும் உள்ள முரண்பாடுகளை பார்த்து அவர் ஒரு சீர்திருத்த காரியத்தை செய்தபடியினாலே சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் அல்லது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு அமைப்பு உண்டானது. இந்த அமைப்பிலிருந்து அதற்கு பின்பாக அநேக பிரிவுகளுக்கு பின் மேல் பிரிவுகள் உண்டாகி உண்டாகி இன்றைக்கு நான் பார்க்கிற ஆயிரக்கணக்கான பிரிவுகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இது எல்லாம் ஒரு ஸ்தாபனத்தின் அடிப்படையில் வந்த கிறிஸ்தவர்கள். நான் கர்த்தர்களாய் விசுவாசிக்கிற ஒரு காரியம், இவ்வளவு வருடங்கள் இதெல்லாம் ஸ்தாபனங்கள் உள்ளவைகளை குறித்து எழுதப்பட்ட வரலாறு. ஆனால் வரலாறு இல்லாத கிறிஸ்தவர்கள் ஆதி முதல் இருந்து கொண்டே இருந்திருப்பார்கள். அவர்கள் இருந்து கொண்டே இருந்திருப்பா, அவர்களுக்கு பிரிவுகள் எல்லாம் இருந்திருக்காது. அவர்கள் ஸ்தாபனம் இல்லை, அவர்கள் ஒரு பெரிய அமைப்பு அல்ல. அவர்கள் ஆங்காங்கே தேவனை பின்பற்றுகிறவர்கள், இந்த சீர்கேடுகளுக்கு உட்படாதவர்கள், ஒரு கூட்ட மக்கள் நிச்சயமாய் உலகம் முழுவதும் ஆங்காங்கே இருந்து கொண்டே இருந்திருப்பார்கள். நம்முடைய நாட்டிலும் கூட ஸ்தேவான் என்கிற அந்த அப்போஸ்தலர், அவர் இங்கு வந்து அவர் தேவ கிறிஸ்தவத்தை பறைசாற்றினார். அதை வைத்து இங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் உண்டு. அப்படியாய் கிறிஸ்தவர்கள் இந்நாள் வரைக்கும் வளர்ந்து வந்து இன்றைக்கு பல பல விதங்களாக காணப்படுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தத்துவங்களில் வித்தியாசம், ஒவ்வொரு குறிக்கோள்களில் வித்தியாசம், நடைமுறைகளில் வித்தியாசம், கொள்கைகளில் வித்தியாசம் என்று சொல்லி பல பல வித்தியாசங்களோடு பல பல கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். இது இன்றைக்கு ஆதிகால கிறிஸ்தவ வரலாறு, ஆதிகாலத்திலிருந்து அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த கிறிஸ்தவருடைய வரலாறு இப்படியாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாய் கிறிஸ்தவருடைய இந்த கிருபையின் காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட வேதத்தினுடைய வரலாறும் நமக்கு வேண்டும். நம்ம கையில் இருக்கிற வேத புஸ்தகம் எப்படி நமக்கு வந்தது? நாம் வருகிற நாட்களிலே அதை குறித்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.